கோப்ரா படத்தோட ரிவ்யூ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த படத்தை இன்னும் பார்க்கலனா நீங்க எந்த மைண்ட் செட்டோட படத்துக்கு போகணும்ன்றது மட்டும் நான் சொல்லிட்டு ரிவ்யூவை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். விக்ரம்காக மட்டும் இந்த படத்தை பார்க்க போங்க, வேற எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் மனசுல வச்சுட்டு இந்த படத்துக்கு போகாதீங்க. மறுபடியும் சொல்றேன், வேற எந்த எக்ஸ்பெக்டேஷனையும் மனசுல வச்சுக்காதீங்க, அப்படி நீங்க போனீங்கன்னா மட்டும் தான் ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப ரிவ்யூவை ஸ்டார்ட் பண்ணலாமா? கோப்ரா விக்ரமோட 58th மூவி, கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கு. கொரோனா டைம்ல ஸ்டார்ட் பண்ண படம் இது, அதாவது 2019ல ஸ்டார்ட் பண்ணி 2022ல முடிச்சிருக்காங்க. இந்த படத்துல லீட் ரோல்ல விக்ரம் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் ஹீரோயின் யாருன்னு பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல நடிச்ச ஸ்ரீநிதி ஷெட்டி. இதுக்கு மேல படத்துல யாராவது நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ட்ரெய்லர் பாக்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். சோ அதை பத்தி இன்டெப்தா போவாம ஸ்ட்ரைட் மேட்டருக்கு போயிடலாம். ஏன்னா பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். தம்பிக்காக அண்ணன் படும் பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். The more you hurt me, the more I'll hurt you back. அந்த தம்பி யாரு, எதுக்காக அந்த தம்பிக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்றதுக்கு ஒரு பிளாஷ்பேக். அந்த பிளாஷ்பேக்ல பெருசா ஏதோ இருக்க போதுன்னு போய் பார்த்தா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு பிளாஷ்பேக். இன்னும் டீடைலா இதை பத்தி பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் நிறைய இருக்கும். ஒருவேளை நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆனா மட்டும் இதை கண்டினியூ பண்ணுங்க என்று தயவு செய்து கேட்டுக்கொள்கிறேன். சோ உங்களுக்கு ஸ்டோரி பத்தின ஒரு ஐடியா இப்ப கிடைச்சிருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா தெரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம விக்ரம் சார் பயங்கரமான ஒரு கெட்டப்ல தான் இன்ட்ரோவே ஆகுறாரு. பட் நம்ம விக்ரம் சார் என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்குது படம். ஆனா என்டர் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் விறுவிறுன்னு போகும். அப்பப்ப நம்ம ஸ்ரீநிதி ஷெட்டி வந்து லவ்ன்ற பேரை ஸ்லோ பண்ணி விடுவாங்க. மறுபடியும் ஃபாஸ்டா போகும், மறுபடியும் லவ்னு ஸ்லோவா போகும். இப்படியே ஃபாஸ்ட் ஸ்லோ ஃபாஸ்ட் ஸ்லோன்னு மாறி 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிட்டு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே எல்லா கெட்டப்பும் முடிஞ்சிடும். ஆனா ரொம்ப ரேரா தான் நம்ம விக்ரம் சார் அந்த கெட்டப்லயே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த அரசியல்வாதி கெட்டப்ல ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுறாரு. அண்ட் சைனீஸ் தாத்தா கெட்டப்லயும் சீக்கிரம் வந்துட்டு போயிடுறாரு. அதாவது ஒரு கெட்டப்ல பாத்தீங்கன்னா மினிமம் 10 செகண்ட்ல இருந்து மேக்ஸிமம் ஒரு 3 நிமிஷம், அதை தாண்டி ஒரு 2-3 கெட்டப்ல மட்டும் தான் ரொம்ப நேரம் நிலைச்சு நிக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ரோலுக்காக நம்ம விக்ரம் சார் எந்த அளவுக்கு பாடுபட்டிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு படம் பாக்குறப்ப கண்டிப்பா தெரியும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு கெட்டப்புக்கான வாய்ஸ் பிராக்டிஸும் பண்ணணும். அந்த எல்லா விஷயத்துக்காகவுமே விக்ரம் சார் கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். அவர் ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்கர் அப்படின்றது இந்த படம் மூலமா தான் நமக்கு ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே வந்த ஏகப்பட்ட படத்துல அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சோ நம்ம விக்ரம் சார் சைட்ல இருந்து இந்த படத்துல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டுமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஏஆர் ரஹ்மான் சாரோட சாங்ஸ், அதுலயும் முக்கியமா அந்த ஆதிரா சாங் இருக்கு, வேற லெவல்ல இருந்துச்சு தியேட்டர்ல பாக்குறப்போ. அப்புறம் தும்பி தும்பி வந்தல்லோ அப்படின்ற பாட்டு நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டுக்கான காரணம் தான் ஸ்ட்ராங்கா போய் மனசுல நிக்கல. படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே பிஜிஎம்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு குறை என்னன்னா அந்த ஆதிரா பிஜிஎம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். அது மட்டும் ஒரு ஓரமா ஃபீலிங்காவே இருந்துச்சு. ஐ திங்க் படத்தோட பிளஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப கொஞ்சம் நெகட்டிவ்ஸ்க்கு வருவோமா? அதை பத்தி டீட்டெயிலா பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்குமே விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். விநாயகரை வச்சு சாமி கும்பிட்றவங்க நல்லா 3 நாள் வச்சு அவருக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு போடுங்க. ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் செஞ்சுட்டு விட்டீங்கன்னா 2வது நாள் 3வது நாள் அவர் கோச்சுப்பாரு. 3வது நாள் வேலை முடிச்சுன்னு நீங்க போய் கரைச்சி விட்டுருவீங்க கடல்ல. ஆனா நம்ம விநாயகர் உங்க மேல பகிரங்கமா கோச்சுப்பாரு பாத்துங்க. சோ ஆர்வத்தோட நம்ம விநாயகரை வாங்கிட்டு வர மாதிரியே 2 நாள் திருப்தியா கெஸ்ட ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணாம ஃபாரின்ல இருந்து ஒரு விஐபி நம்மளை பார்க்க வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணி அமைச்சு விடுங்க. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். படத்துல ஏகப்பட்ட அதர் கண்ட்ரி கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் டம்மி பண்ணிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ரஷ்யன் கவர்மெண்ட். அவங்க மேல என்ன காண்டுன்னு தெரியல அஜய் ஞானமுத்துக்கு. ஏன்னா ரஷ்யாவோட டாப் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் சுத்தி நிக்கிறப்போ பீஸ்ட் படத்துல வர கிளைமேக்ஸ் மாதிரி அசால்ட்டா நம்ம விக்ரம் சார் போய் ஒரு டாப் போஸ்டிங்ல இருக்கிறவரை காலி பண்ணிட்டு வந்துருவாரு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் அப் அண்ட் டவுன்ல போயிட்டே இருக்கும். அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப இன்டர்வெல்ல ஒரு ட்விஸ்ட், அதை பாக்குறப்போ இப்பதான்டா படம் ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் ஆஃப் பர் வெறித்தனமா இருக்க போகுது அப்படின்னு பாப்கார்ன் கோல்டு காஃபி பஃப் அதெல்லாம் வாங்கிட்டேன். ஒருவேளை அப்படி இருக்குமோ, ஒருவேளை இப்படி இருக்குமோ அப்படின்னா நம்ம மைண்ட் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம அஜய் ஐயோ நம்மள்ட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்களோ என்ன சொல்லி சமாளிக்கிறது, நமக்கு வந்த பட்ஜெட்டை வேற ஃபர்ஸ்ட் ஆஃப்லயே காலி பண்ணிட்டோம், செகண்ட் ஆஃப் எப்படி ஓட்டுறது அப்படின்னு யோசிச்சு பிளாஷ்பேக்க கொண்டு வந்து இறக்குனாரு. அந்த பிளாஷ்பேக் ஒரு ஸ்டோரி வச்சிருந்தாங்க பாருங்க. என்ன பிளாஷ்பேக்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அதிகபட்சம் ஒரு 25 நிமிஷம் அப்படின்னு வச்சு முடிச்சு விடுவீங்கன்னு பார்த்தா செகண்ட் ஆஃப் ஃபுல்லாவே பிளாஷ்பேக்ல வச்சு ஓட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம பிளாஷ்பேக் உள்ள இன்னொரு பிளாஷ்பேக் அங்கதான் வராங்க நம்ம மிர்னாலினி. அதாவது ஆடியோ லான்ச்ல நம்ம விக்ரம் சார் சொல்லியிருப்பாரு, நான்லாம் ஷூட்டுக்கு ரெடியா கிளம்பி வந்து உட்காந்துருப்பேன், ஆனா இந்த 3 பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க 4 மணி நேரம் மேக்கப் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம ஸ்ரீநிதி ஷெட்டி இல்ல இல்ல இவர் போய் சொல்றாரு நான்லாம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரியே படத்துல ஸ்ரீநிதிக்கு எல்லாம் பெரிய மேக்கப் எல்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு இருந்தாங்களே
மீனாட்சி கோவிந்தராஜன். அவங்களுக்கும் பெருசா மேக்கப் எல்லாம் கிடையாது. ஆனா மூணாவதா ஒருத்தவங்க இருந்தாங்க பாருங்க, மிர்னாலினி. அந்த பொண்ணு பாக்குறதுக்கே வெள்ள வெள்ளேன்னு தான் இருக்கும். அந்த வெள்ளையிலேயே வெள்ள அடிச்ச மாதிரி படத்துல அவங்க மட்டும் வெள்ளையா தெரிஞ்சாங்க. அதை தான் நம்ம ஜியான் சொல்லியிருப்பாரு போல இருக்கு. படத்துல மேக்ஸ் நிறைய யூஸ் பண்ணிருக்காங்க. இன்னமோ ஃபார்முலா போடுறாங்க, சொடுக்கு விளையாடுறாங்க, சாரி சுடோக்கு விளையாடுறாங்க. இந்த மாதிரி மேக்ஸ் ஓரியன்டாவே போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் மேக்ஸ் வராது, பட் அதுதான் ஒரு சில இடத்துல லாஜிக். ஆனா நம்ம ஸ்கூல் படிக்கிறப்பவே நம்ம மேக்ஸ் வாத்தியார் ஏதாவது சொன்னோம் தலையாட்டுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சில கால்குலேஷன் எல்லாம் இந்த மீனாட்சி பொண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை பாக்குறப்ப நமக்கு புரியுதோ இல்லையோ, அடேங்கப்பா டைரக்டர் மேக்ஸ்ல புலி போல இருக்குதே, பூந்து விளையாடி இருக்காரு அப்படின்னு நோக்க தோணும். We're looking for a genius who breathes numbers every single second of his life. But first half la camera works la therike uttirupanga, foreign gun shots indha maadhiriyana technical terms la nariye use panni super ah pannirupanga. But adhe time second half pathinga nuchingla yerkaneve sonna maadhiri budget gaali aanadanaala just oorku odukku poroma or mall irukum pathingla, pala varshama ee kaka kuda varama andha maari or mall ku le easy ah eduthu mushtanga. Padathoda duration motta 3 mani neram, adhiliyum mukkiyama second half la pathinga nu vechinga anna thambi sentiments andha scene la lag na lag appadi or lag. இந்த படத்துல நிறைய ஸ்பாயிலர்ஸ் இருக்கு. ஏன் நம்ம ஞானமுத்து இப்படி பண்ணாருன்னு தெரியல. ஏதோ முடிக்கணும்னு சொல்லி செகண்ட் ஹாஃப் முடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளவு ஸ்பீடா கொண்டு போனாரோ அதே மாதிரி செகண்ட் ஹாஃபையும் கொண்டு போயிருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். ஆனா படத்தை பாக்குறப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் ஒன்ல பில்லா படம் பார்த்துட்டு வந்த மாதிரியும், செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் டூல போய் அபூர்வ சகோதரர்கள் பார்த்துட்டு வந்த மாதிரியும் இருந்துச்சு. முக்கியமா படத்தோட வில்லன், அவர் பயங்கரமான பிளே பாய், ஆஸ் யூஷுவல் காஸ்ட்லி வில்லன் மாதிரி பொண்ணுங்களோட கிஸ் அடிச்சிட்டு கில்பான்சி கில்பான்லாம் பண்றது, அப்பப்ப காஸ்ட்லி சரக்கு, ஊட்ட சுத்தி துப்பாக்கி, ஃபாரின் அடியாளுங்க, இந்த மாதிரி பிரம்மாண்டமா காமிச்சுட்டு கட்சிய மொக்க பண்ணி விட்டாங்க. அவரை பாக்குறப்ப நேக்கே பரிதாபமா போச்சு. படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் எது தெரியுமா? ஒரு இன்ட்ராகேஷன் சீன் தரமா பண்ணிருப்பாரு நம்ம ஆளு. நான் சும்மா விளையாட்டுக்கெல்லாம் சொல்ல, அந்த சீன் தான் சத்தியமா படத்துல வேற லெவல்ல இருந்துச்சு. அந்த மாதிரியே படம் ஃபுல்லா கொண்டு போயிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவியா இருந்திருக்கும். படத்துல இத்தனை ஸ்பாயிலர்ஸ் இருந்தாலுமே இந்த படத்தை பாக்குறதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் மட்டும் நச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஒன் விக்ரம் சார், நம்பர் டூ ஏஆர் ரஹ்மானோட பிஜிஎம். இந்த ரெண்டுக்காக மட்டும் படத்தை போய் தியேட்டர்ல பாக்கலாம். அண்ட் முக்கியமா ட்ரெய்லர்ல வர ஒரு சில சீன்ஸ் எல்லாம் படத்துல கிடையாது. ஒருவேளை இந்த சீன்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி தான் இன்னும் எவ்வளவு நேரம் போயிருக்குமோ தெரியல. இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் விக்ரம் சாருக்காக மட்டும் இந்த படத்தை பார்க்க போகணும் அப்படின்னு ஸ்டார்டிங்ல நான் சொன்னேன் அப்படின்னு. அதுக்காக படம் மொக்கன்னு சொல்ல முடியாது, கண்டிப்பா ஒன் டைம் வாட்சபிள் தான். ஆனா ஸ்டோரியோட வெயிட்டேஜ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படம் கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கும். எனக்கு இப்போ ஒரு சிலரோட கஷ்டம் புரியுது, உங்களுக்குள்ள இருக்கிற அதே கஷ்டம் எனக்கும் இருக்குது. ஏன்னா இந்த படத்தை உங்கள மாதிரியே நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பாவம், நம்ம அஜய் ஞானமுத்துக்கு என்ன கஷ்டமோ அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா திரும்பவும் 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 சொல்றேன், விக்ரம் சாருக்காக மட்டும் படத்துக்கு போங்க, எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற டாப் ஹீரோஸ் எல்லாருக்குமே ஒரு காம்படிஷன் ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தலைவர் ஆண்டவர், தல தளபதி, தனுஷ் சிம்பு, சிவகார்த்திகேயன், விஜய் சேதுபதி இப்படின்னு போயிட்டே இருக்கும். ஆனா விக்ரம்க்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் அப்பான் டைம் சூர்யாவோட கம்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் எல்லாம் எப்படி அடிச்சுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒன்ஸ் அப்பான் டைம் சூர்யா ஃபேன்ஸும் விக்ரம் ஃபேன்ஸும் அடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி பிதா மகன்ல நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் பா தம்பிகளா, இதை பாக்குறப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால எங்க ரெண்டு பேரும் இனிமே கம்பேர் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த பசங்க எல்லாம் திருந்திட்டு அடிச்சுக்கிறத நிறுத்திட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, உண்மையிலே விக்ரம் சார் தியேட்டர்ல பாக்குறப்போ அவ்வளவு ப்ரௌடா இருந்துச்சு. ஏன்னா அவரோட ரீசன்ட் மூவிஸ் எதுவுமே பெருசா போகல, ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட கழிச்சு போகாம இந்த வயசுலயும், அதாவது அவரோட 56 வயசுலயும் அவ்வளவு ஆக்டிவா நடிச்சிருக்காருப்பா. போட்டிருக்க ஒவ்வொரு கெட்டப்புக்கும் குறைஞ்சது 2-6 மணி நேரம் செலவாகுமா. கொஞ்சம் இதை பாருங்களேன். இது மட்டும் இல்லாம அந்தந்த கெட்டப்புக்குன்னு ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் இருக்கும், அதை வேற அவர் பழகணுமா? அது ஒன்னும் அவருக்கு புதுசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருமுகன்ல லேடி கெட்டப், பிதா மகன், ஐ காசின்னு சொல்லி ஏகப்பட்டது சொல்லிட்டே போலாம். அவ்வளவு ஏன், ராஜபாட்டைன்ற படத்துல ஒரே ஒரு சாங்குக்காக எத்தனை கெட்டப் போட்டிருப்பாரு தெரியுமா? நான் எங்க அதை பார்த்தேன், அங்க ஒரு அக்கா கும்முன்னு ஆடிட்டு இருந்துச்சுல அதை தான் பார்த்தேன் அப்படின்னு ஒரு சில பயப்பிள்ளைங்க எல்லாம் இப்ப மனசுக்குள்ள நினைக்கணும்னு எனக்கு தெரியும். சரி, அதை விடுங்க. எதுக்காக இவ்வளவு லென்த்தா விக்ரம்க்கு நான் சொம்பு தூக்குறேன்னா, சத்தியமா நான் விக்ரம் ஃபேன் எல்லாம் கிடையாது. படத்துக்கு கால் ஷீட் கொடுத்தோமா, பணம் வாங்கணுமா, நச்சு கொடுத்தோமா, அத்தோட நம்ம வேலை முடிச்சின்னு மட்டும் இல்லாம படம் ஓடுதோ இல்லையோ, கால் ஷீட் சைன் பண்ண டைம்ல இருந்து படத்தை முடிச்சு கொடுத்து சைன் பண்ற வரைக்கும் அவரால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு ஒவ்வொரு சீனும் நச்சுன்னு பண்ணி கொடுப்பாராம். இது எல்லாத்தையுமே ஒரு இன்டர்வியூல தான் பார்த்தேன். அதெல்லாம் பாக்குறப்போ இவங்களுக்கு எல்லாம் இதே வேலையா போச்சு, ஏதாவது பெரிய ஹீரோஸ்லாம் வந்தா சொம்பு தூக்கிட்டே இன்டர்வியூ கொடுத்துறது அப்படின்னு நினைப்போம். ஆனா படம் பாக்குறப்போ யபா அவங்க சும்மாலாம் சொல்லப்பா அப்படின்றது உங்களுக்கு சத்தியமா ஃபீல் ஆகும். மச்சான் அப்படி நடிச்சிருக்காரு படத்துல. ஒருவேளை இந்த படத்தை நீங்க பாத்துட்டீங்கன்னா கமெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா பிடிக்கலையான்னு சொல்லுங்க. இப்பொழுது கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸை ஆரம்பிக்கலாம். அடுத்த 2 நாளைக்கு நான் அப்ஸ்காண்டுப்பா போயிட்டு வரேன். நன்றி, வணக்கம், நமஸ்கார்.